ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் நாங்களும் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் இட்லியை வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அவங்க மாவு வச்சுருக்காரு, வாளியில் வச்சுருக்குது மாவை. இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஊருக்கு இட்லி மூடி திறக்க முடியலை. ஏன்டா, நாங்கள் சாப்பிட்டு இப்போ இட்லி எடுத்துகிட்டு போக போகிறோம் ஊருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்களுக்கு இட்லி அந்த ரெண்டு இடத்துல இப்போ பஸ்ஸில் ஒன்று இல்லை, தக்காளி சட்னி, உள்ள தேங்காய் சட்னி. தக்காளி ரொம்ப போடாமல் வெங்காயமே கூட போட்டு அரைச்ச சட்னி. இதுக்கு பேர் என்னான்னு வைக்கலாம்டா, வெங்காய சட்னின்னு கூட பேர் வைக்கலாம். இங்கே பாருங்கள் எத்தனை இட்லி வச்சுட்டு போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த ரேஷன் அரிசியில் தான் எங்கள் அம்மா இட்லிக்கு போட்டுச்சு. ஆனாலுமே சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சட்னியில் வெங்காய சட்னி, சாரி. செம்மையாக இருக்கு டேஸ்ட்டு. ஆமாம், நல்லா இருக்குமா. வெங்காயம் கூட போட்டு தக்காளி கம்மியா. குடிச்சாலே தக்காளி சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே. அங்கே வந்து சாம்பார் இருக்கு, நான் சாம்பாரில் சாப்பிடலாம். மித்ரா போய்ட்டு, மித்ரா போய்ட்றேன்ப்பா. ஃபோன் அடிச்சு உடைக்க போகிறாங்க. தம்பி போய்ட்டுறேன்டா. அம்மா போய்ட்டுறேன், போயிட்டு வியாழக்கிழமை வர்றேன் காலையில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் மாமா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களாம் வீடியோ காமிச்சா அதை செம்ம டென்ஷன் ஆவாங்க. அதே சாப்பாடு எங்கள் அம்மாச்சு சமைச்சிட்ருக்காங்க. காலையில் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா? வேலை என்ஜாய் பண்ணி மயக்கம் வந்துச்சு, டென்ஷனாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கேன்டா, கம்மா வேலைக்கு போகிறேன். சாந்த் தட்டி எல்லாமே நானே வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால இப்படி ஃபோன் ஆடுது கையிலேயே. வீடியோ எடுக்கிறதுனால கம்மா வீட்டுக்கு இங்கே இருந்து ரொம்ப, எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், போனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அந்த இடத்த. எனக்கு பொதுவாக கம்மா வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்தால் நான் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குமா, தனியாக இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால கம்மாவட்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லோரும் கூடயும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு டைம் போகிறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே நாங்கள் கம்மா வேலை பார்க்குற இடம் அந்த தென்னை மரமாக வரிசைக்கு தெரியுதா, அதுக்கு பின்னாடி மூணு வயல் தாண்டி ஒரு ஓடை போகும், அதில் தான் வேலை பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து சாப்பாடு டைம் மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் பண்ணல்லுவோம் வெட்டி. இப்போ எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கம்மா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் கண்டுக்குட்டி பண்ணுற சேட்டையை பாருங்கள், அவங்க தான் சாப்பிட்றாங்க வார எல்லோருண்ட. அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுப்போ, என்கிட்ட இல்லை. எள்ளுருண்டை தலகாணி அழுக்காயிரும். மயிலுக்குட்டி எள்ளுருண்டை டேஸ்ட்டாக இருக்கா? அங்கே பாரு, கீழே சிந்தி சிந்தி சாப்பிட்ற கட்டில் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு போல இருக்கு. எள்ளுருண்டை டேட்டே ஐயாமாச்சு, உள்ளுக்கு அமுக்கி விடுறீங்க, அதுவே சாப்பிட்ருமாச்சு. அதுதான் சிந்தி சாப்பிடும். மயிலுக்குட்டி நான் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கேன், என்னையை பார்த்து வாயையும் ஆலையும் பாருங்கள். அதை கண்டுக்குட்டி மயிலுக்குட்டி போ, அப்புறம் நான் செக்அப் போடணும்ல, என்ன இருக்குது ஏது இருக்குது. மயிலுக்குட்டி கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. இங்கே சாப்பிட வந்து அவங்க காமிக்கிறாங்க ஒரு கை.
அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.